Hi viewers, welcome to Shenbaz Creativity. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடல் குழம்பு. இதுக்கு முதல்ல ஆட்டுக்குடலை வெந்நீர் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் பூ மஞ்சள் போட்டு நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கிங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம்தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வாய்ப்புன்னு இருக்கிறவங்களுக்கு குடலை குக் பண்ணி சாப்பிடும்போது புண்ணு சீக்கிரமாகவே ஆறும், ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை இதில் சேர்த்துடலாம். இந்த குடலில் B12 கண்டென்ட் அதிகமாக இருக்குது. B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த குடலை குக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வேக ரொம்ப நேரம் ஆகும். டுவெண்ட்டி மினிட்ஸ் குக்கரில் வேக வச்சுக்கிங்க. இதில் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கிங்க. இப்போ வேக வச்சிடலாம். இப்போ குடல் நல்லா வெந்திருக்கு. கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வத்த வச்சுக்கிங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கெலாம் சைடில் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.